ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ, உங்கள் வீட்டில் டெய்லி பால் காய்ச்சிறீங்களா? அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பாலில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பால் நம்ம குடிக்கிறனால நமக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்குதுங்க. பால் நம்மளோட உடலுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்க்கும் ஹேர்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாலை நம்மளோட ஸ்கின்க்கு பயன்படுத்தணும்னா நம்ம ஸ்கின் நல்லா சாஃப்டாகவும் நல்லா பிரைட்டாகவும் இருக்கும். நம்ம மோஸ்ட்லி பாலை வந்து நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணி அது காஞ்சதும் கழுவிடுவோம். வெறும் பாலை மட்டும் நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், இல்லைனா ஏதாவது ஒரு ஃபேஸ் பேக்கில் பாலை மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் வந்து ஃபேஸ் பேக்காக போடுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து பாலை நம்மளுடைய ஃபேஸ் பிரைட்டாக நல்லா பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு, ஃபேஸில் உள்ள கருமையெல்லாம் நீங்கி ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்கிறதுக்கு பால் கொதிக்கும்போது நம்ம வந்து ஃபேஸை அதில் காட்டணுங்க. பால் ஆவி பிடிக்கணும். நம்ம வந்து காய்ச்சலோ தலைவலியோ சளியோ பிடிச்சிருந்தால் சுடுதண்ணியில் துளசி மஞ்சள் வேப்பிலையெல்லாம் போட்டு ஆவி பிடிப்போம். அந்த மாதிரி ஆவி பிடிக்கும்போது தலையில் உள்ள நீரெல்லாம் வேர்வை வழியாக வெளியே வந்துடும். நமக்கு ஜுரம் சளி தலைவலி இருந்துச்சுன்னா அது சரியாயிடும். அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம பாலில் ஆவி பிடிக்க போகிறோங்க. இந்த மாதிரி பாலில் ஆவி பிடிக்கிறனால நம்ம முகத்துக்கு நிறைய நன்மைகள் இருக்குதுங்க. பால் கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதில் வந்து நம்முடைய முகத்தை காட்டணும். அதுலேருந்து வர ஆவி நம்ம முகம் ஃபுல்லாக படணுங்க. ஒரு நிமிஷம் இந்த மாதிரி காட்டினாலே போதும். முகத்தை பால் ஆவியில் காட்டினதுக்கு அப்புறமா நம்ம வந்து முகத்தை கைகளால் தேய்ச்சி விடணும். கீழேருந்து மேல் நோக்கி நம்ம முகத்தை மசாஜ் பண்ணணுங்க. இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா திரும்பவும் நம்ம முகத்தை பால் ஆவியில் காட்டணும். அதே மாதிரி முகம் ஃபுல்லாக தேய்ச்சி விடுவோங்க. இந்த மாதிரி 3 times செய்யணுங்க. இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு வந்து தெரியும், முகம் நல்லா டைட்டன் ஆகுறது. லாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 10 minutes கழித்து நீங்கள் நார்மலாக ஃபேஸ் வாஷ் பண்ணுற மாதிரி ஃபேஸை வாஷ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக செய்யணும். முகம் கையையுமே காட்டலாம். இந்த மாதிரி செய்கிறனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுங்க. இந்த மாதிரி செய்கிறனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாலில் வந்து லாக்டிக் அமிலம் இருக்குதுங்க. இது வந்து கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்குது. நம்மளுடைய ஸ்கின்னை எப்போதும் இளமையாகவே வச்சுக்குங்க. தோல் சுருக்கங்கள் வராமல் தடுத்து நமக்கு முதுமை கோடுகள் வராமல் எப்போதும் இளமையாகவே வச்சுக்கிறதுக்கு உதவுதுங்க. நம்மளுடைய முகம் டல்லாக இருக்கிறதுக்கு காரணம் நம்ம முகத்தில் அழுக்கு அதிகமாக சேரனாலையும், இறந்த செல்கள் நம்ம முகத்தில் அப்படியே இருந்ததுனாலையும் தான் நம்ம ஃபேஸ் டல்லாக இருக்குது. நம்ம வந்து இந்த பாலாவி பிடிக்கிறனால முகத்தில் உள்ள அழுக்கு மற்றும் இறந்த செல்களை ரிமூவ் பண்ணிடுதுங்க. இதனால் நம்ம ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக பளிச்சுன்னு இருக்கும். நம்ம ஃபேஸில் முகப்பரு கரும்புள்ளிகள் வராமல் தடுக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சருமம் வறண்டு போகாமல் பாதுகாக்குதுங்க. நம்ம முகத்தை எப்போதும் மாய்ஸ்சரைசராக வச்சுக்கிறதுக்கு உதவுது. வெயிலில் அலையிறனால ஏற்படுற கருமையை நீக்குதுங்க. வெயிலில் அலையிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா முகம் ஒரு கலராக இருக்கும், கழுத்து கை கால்லாம் ஒரு கலராக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்கள்லாம் இந்த பாலாவி பிடிச்சாங்கன்னா கருமையெல்லாம் நீங்கி நல்லா பிரைட்டாக இருக்கிறதுக்கு உதவுதுங்க. இந்த பாலாவி பிடிக்கிறனால முகத்தில் இரத்த ஓட்டம் அதிகரிக்குதுங்க. ஒரு இயற்கையான முறையில் நம்ம முகத்தை பராமரிக்கிறதுக்கு இந்த பாலாவியை யூஸ் பண்ணலாம். இது வந்து ட்ரை ஸ்கின் உள்ளவங்க, ஆயில் ஸ்கின் உள்ளவங்க எல்லாருமே இந்த பாலாவியை பிடிக்கலாங்க. நம்ம முகத்தை எப்போதும் பிரைட்டாகவும் இளமையாகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த பாலில் பிடிக்கிற ஆவி நமக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. நீங்களும் இந்த பாலாவியை பிடிச்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பாலாவி பிடிச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸ்வீட் ஹோம் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.